வணக்கம் திசைகளின் ஐந்து மணிச் செய்திகள் வழக்கை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றுவதில் சைட் சாடிக் அப்துல் ரஹ்மான் வெற்றி பெற்றார் பதினோரு லட்சத்து இருபதாயிரம் வெள்ளியை சட்டவிரோத பணமாக மாற்றியதாக குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ள முன்னாள் இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் சைட் சாடிக் அப்துல் ரஹ்மான் தமக்கு எதிரான வழக்கை செசன்ஸ் நீதிமன்றத்திலிருந்து உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றுவதில் இன்று வெற்றி பெற்றார் சைட் சாடிக் அப்துல் ரஹ்மான் மீதான வழக்கை செசன்ஸ் நீதிமன்றத்தில் இருந்து உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றுவதற்கு அனுமதி அளிக்கப்படுவதாக உயர்நீதிமன்ற நீதிபதி ஜைனி மஸ்லான் தெரிவித்தார் இவ்வழக்கில் சைட் சாடிக் அப்துல் ரஹ்மான் சார்பில் வழக்கறிஞர் கோவிந்த் சிங் டியோ ஆஜராகினார் ஆடு ஒன்றுடன் தகாத உறவு கொண்டதாக அறுபது வயது முதியவர் ஒருவர் கோலகுபாறு செசன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் ஷாரி ஹசான் என்ற முதியவர் கடந்த ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி பிற்பகல் ஒன்று முப்பது மணியளவில் ரவாங் கம்போங் சுங்கை போவாயாவில் ஒரு வீட்டின் பின்புறம் இக்குற்றத்தை புரிந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடிய பட்சம் இருபது ஆண்டுகள் சிறைத்தண்டனை மற்றும் அபராதம் விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் முன்னூற்று எழுபத்தி ஏழு பிரிவின் கீழ் அந்த முதியவர் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் ஐம்பது லட்சம் வெள்ளி மோசடி மற்றும் சட்டவிரோத பண மாற்றம் தொடர்பாக பதினேழு குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கிய இந்திய வணிகர் ஒருவரை கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் விடுதலை செய்தது ஐந்து வயதான சந்திர சுப்பிரமணியம் என்ற வணிகருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை பரிசீலனை செய்வதற்கு போதுமான ஆவணங்களை பிராசிகியூஷன் தரப்பு சமர்ப்பிக்க தவறியதால் அந்த வணிகரை நீதிமன்றம் விடுதலை செய்வதாக நீதிபதி சபரியா உஸ்மான் தமது தீர்ப்பில் தெரிவித்தார் கடந்த ஈராயிரத்து பதினைந்துக்கும் இடைப்பட்ட காலத்தில் பண்டார் பெர் மைசூரியில் ஏ எம் இஸ்லாமிக் வங்கியில் அவர் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது பிஎன்பியின் தீபாவளி விருந்து உபசரிப்பு பிஎன்பி எனப்படும் பிஸ்னஸ் நெட்ஒர்க் பார்ட்னர்ஸ் ரிசோர்சஸ் கூட்டமைப்பு வரும் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு ஏழு முப்பது மணிக்கு கோலாலம்பூர் முகுல் மஹால் கேஎல் சவரில் தீபாவளி விருந்து உபசரிப்பை நடத்துகிறது இந்நிகழ்வுக்கு பிஎன்பி உறுப்பினர்களும் பொதுமக்களும் அழைக்கப்படுகின்றனர் விருந்து உபசரிப்பில் கலந்து கொள்ள விரும்புகின்றவர்கள் கீழ்கண்ட தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு தங்களை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனா் நாட்டில் ரொட்டி தயாரிப்பில் முன்னணி நிறுவனமான கார்டினியா தனது ரொட்டி விலைகளை பத்து காசு முதல் நாற்பத்தி ஐந்து காசு வரை விலை உயர்த்தவிருக்கிறது இந்த விலையேற்றம் வரும் டிசம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து அமலுக்கு வருகிறது கொரோனா பரவலினால் ரொட்டி தயாரிப்புக்கு பயன்படுத்தப்படும் பொருட்களின் விலை ஏற்றம் கண்டுள்ளதால் ரொட்டி வகைகளை விலை உயர்த்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளதாக கார்டினியா பேக்கரிஸ் கோலாலம்பூர் நிறுவனம் தெரிவித்துள்ளது டிசம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து அமலுக்கு வரும் இந்த விலையேற்றத்தில் பத்து காசு முதல் நாற்பத்தி ஐந்து காசு வரையில் விலை உயர்வு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது நாட்டில் கொரோனா தொடர்பில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆறாயிரத்து நூற்று நாற்பத்தி நான்கு புதிய சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது இத்துடன் கொரோனா சம்பவங்களின் மொத்த எண்ணிக்கை இருபத்தி ஆறு லட்சத்து எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது தாலி மற்றும் அதிர்ஷ்டக்கள் மோதிரம் செய்ய கைராசியான தேவன் ஜுவல்லர் அழகிய நைன் சிக்ஸ் தங்க நகைகள் வாங்க கைராசியான நகைக்கடை தேவன் ஜுவல்லர்ஸ் பிராய் பிளாங் கூலிங் நிபோங் திபால் கடந்த செவ்வாய்க்கிழமை அம்பாங்கில் நிகழ்ந்த கைகலப்பு தொடர்பில் ஒரு பெண் உட்பட ஐவரை போலீசார் கைது செய்துள்ளதாக அம்பாங் மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் ஃபாரூக் இஷாக் தெரிவித்துள்ளாா் அம்பாங் தமான் சராயாவில் நிகழ்ந்த இந்த கைகலப்பு தொடர்பில் நேற்று புதன்கிழமை தமான் புக்கித் தெரத்தாய் மற்றும் தமான் பண்டான் மேவாவில் பதினாறுக்கும் நாற்பத்தி எட்டுக்கும் இடைப்பட்ட வயதுடைய ஐவர் கைது செய்யப்பட்டதாக ஃபாரூக் இஷா குறிப்பிட்டுள்ளார் மாலை நான்கு முப்பது மணியளவில் நிகழ்ந்த இச்சம்பவம் கருத்து வேறுபாட்டினால் ஏற்பட்டது என்று நம்பப்படுகிறது இச்சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு லோரி ஒரு கார் மற்றும் சில ஆயுதங்களை போலீசார் பறிமுதல் செய்திருப்பதாக ஃபாரூக் இஷாக் தெரிவித்துள்ளார் தனது மோட்டார் சைக்கிளுக்கு அடித்துக் கொண்டிருந்தவர் கொல்கலன் லோரி ஒன்றினால் மோதப்பட்டு அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணை செய்து வருவதாக கிளான் உத்தாரா மாவட்ட போலீஸ் தலைவர் எஸ் விஜயராவ் தெரிவித்தார் போர்ட் கிளானில் உள்ள பெட்ரோல் நிலையத்தில் நேற்று காலை எட்டு முப்பது மணியளவில் நிகழ்ந்த இந்த சம்பவம் தொடர்பான இருபத்தி மூன்று வினாடிகள் கொண்ட வீடியோ காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது சம்பந்தப்பட்ட கொள்கலன் லோரியை செலுத்தியவர் முப்பத்தி ஐந்து வயதுடைய ஒரு மாது என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக விஜயராவ் குறிப்பிட்டுள்ளார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்